பெரும் முயற்சியினால் பெருந்திரளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்தி திணிப்பு எதிர்ப்பு மற்றும் தமிழ் மொழி காப்பு மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தோழமை அமைப்புகள் மற்றும் தமிழ் தாய் உறவுகள் அத்தனை பேருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர்களிடம் எப்பொழுதுமே ஒரு சிக்கல் இருந்து வருகிறது. தமிழர்களிடம் உள்ள பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? அது தமிழையாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், நான் உயரத்தில் வைக்கிறேன், கோபுரத்தில் வைக்கிறேன் என்று சொல்லி படுகுழியில் தள்ளுவது. இங்க வந்து நான் உட்கார்ந்து எங்க கட்சியினுடைய தலைவர் நான் கீழே உட்கார்ந்திருந்தேன், நீங்க முதல்ல அங்கே போய் உட்காருங்கன்னாரு. மேடையில் அலட்சியை மேல உட்கார வச்சுட்டாங்க. அதுல கொடுமை என்ன தெரியுமா? நல்ல காற்றாடிக்கு கீழே உட்காந்துருந்தேன், கை இருக்க வச்ச நாற்காலியில் உட்காந்துருந்தேன். காற்றாடிக்கு கீழையும் கை இருக்க வச்ச நாற்காலியில் உட்காந்துருந்தேன். எங்கால கூட்டிட்டு போய் மேல உட்கார வச்சு இங்கிட்டு திரும்ப முடியல, இங்கிட்டு திரும்ப முடியல. தமிழை கொண்டு சென்று அவர் பல்கலைக்கழகத்தில் வைக்கிறேன் என்று சொல்லி என்னை மேடையில் ஏற்றிவிட்டது போல் தமிழை அரியணையில் ஏற்றுகிறேன் என்று சொல்லி சமஸ்கிருத அறிவாளர்களை அவர் இருக்கையில் ஆளுமையாக வைத்தது இந்த திராவிடம். இப்ப தமிழ் எங்கிட்டு திரும்ப முடியல, எங்கிட்டு திரும்ப முடியல. தனக்கென வாழ்வது சாவுக்கொப்பாகும், தமிழுக்கு வாழ்வதே வாழ்வாகும் என்றார் பெரும்புலவர். தமிழுக்கு வாழ்றதான் வாழ்வுன்னு சொன்னான். இப்ப சொல்றான் இந்தி படி, இந்தி படி, இந்தி படி என்றான். இந்தி நான் ஏன் படிக்க வேண்டும், ஏன் படிக்க வேண்டும், ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்டேன். இந்தி படி, இந்தி படி, இந்தி படி என்று சொன்னான். ஏன் படிக்க வேண்டும், ஏன் படிக்க வேண்டும், ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்டேன். இந்தி படித்தால் வேலை தருகிறேன், வேலை தருகிறேன், வேலை தருகிறேன் என்று சொன்னான். இந்தி படித்தால் வேலை கிடைக்குமாம், இந்தி படித்தால் வேலை கிடைக்குமாம் என்று சொல்லி இந்தியை நாங்கள் படித்து விட்டு எங்கு வேலை, எங்கு வேலை என்று கேட்டோம். வேலை உனக்கு அல்ல, இந்திக்காரனுக்கு தமிழ்நாட்டிலே என்று சொல்கிறான். வேலை உனக்கு தர்றதுக்கு இந்தி படிக்க சொல்லல, வேலை தமிழ்நாட்டில் இந்திக்காரன் பாக்குறதுக்கு படிக்க சொல்றேன். அவன் இங்க வந்து உங்ககிட்ட சோறு வாங்கி நிக்கிறதுக்கு, உன் கடையில பொருள் வாங்குறதுக்கு, உன்னோட உறவாடுறதுக்கு, உன்னோட விட்டாடுறதுக்கு, உன் தமிழை படிச்சுட்டு வர மாட்டான், இந்தி படின்னு சொல்லியிருக்கான். இதோ என் நண்பர் சூலூரில் இருக்கிறார். சூலூரில் இந்தி படி, இந்தி படி என்று சொன்ன இடத்துல கூப்பிட்டு கேட்டேன், இந்தி படிச்சுட்டு எத்தனை பேர் இன்னைக்கு டெல்லியில போய் வேலை பார்க்கிற, இந்தி படிச்சுட்டு எத்தனை பேர் இன்னைக்கு மும்பையில போய் வேலை பார்க்கிற, இந்தி படிச்சுட்டு இன்னைக்கு எத்தனை பேர் வடக்குல போய் வேலை பார்க்கறேன்னா ஒருத்தனும் இல்ல. ஆனா இந்தி பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறான், பள்ளிக்கூடத்துல இந்தி சொல்லி தரலன்னா வெளியில பாடத்திட்டத்தை தனியா வாங்கி படிக்கிறான். இந்தி படிச்ச எவனுக்கு இந்திய நாட்டுல வேற எங்கேயுமே வேலை இல்லை. இந்திக்காரர்கள் எல்லாம் இங்கு இறக்குமதி செய்யப்பட்டார்கள். இந்திக்காரர்கள் இறக்குமதி செய்யப்பட்டு, இதற்கு முன்பாக ஒரு கூட்டத்தில் நான் பேசும்பொழுது சொன்னேன், கோபிச்செட்டி பாளையத்தில், கோபிச்செட்டி பாளையத்தில் உள்ளூர்காரர்களுக்கு வேலை கொடுக்க கூடாது என்று சொல்லி அந்த ஆலையின் முன்பாக நின்று வட இந்தியர்கள் போராட்டம் நடத்தினார்கள். கோபிச்செட்டி பாளையத்தில் உள்ளூர் தொழிலாளிக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பெரும் போராட்டம் நடத்தினார். ஈரோடுல காவல்துறை வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது. ஈரோட்டில வடமாநில தொழிலாளர்களுக்கு ஒரு வாகனத்தில் அடிபட்டு இறந்து விட்டார் என்று சொல்லி நிவாரணம் வேண்டும் என்று சொல்லி அந்த ஆலையினுடைய நிர்வாகி 10 லட்சம் தருவதாக ஒப்புக்கொண்டதற்கு பிறகும், 10 லட்சம் தருகிறேன் என்று ஒப்புக்கொண்டதற்கு பிறகும் காவல்துறை தாக்கப்பட்டது. வட இந்திய தொழிலாளியா, வட இந்திய தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு கூடிக்கொண்டே போகிறது. கோவையில் என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், பொதுவுடைமை சித்தாந்தத்தை கொண்டவர், ஒரு அமைப்பு கட்டி இருக்கிறார். அந்த அமைப்பு அத்தனை தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் என்று சொல்லி ஒரு ஆளுக்கு 15 ரூபாய் மட்டும் கையில வாங்கி கொண்டு எல்லாரையும் இந்த அமைப்புல சேர்த்துக்கிறார். தொழிலாளிகளின் வேறுபாடு கிடையாது, உலக தொழிலாளிகளை ஒன்றுபடுங்கள் என்று சொல்வதுதான் கம்யூனிசம் என்று சொல்லி உலக தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் என்னுடைய அமைப்புல இணைத்துக் கொள்வன் என்று சொல்லி உலக முதலியெல்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டார். அங்க சிக்கல் என்ன தெரியுமா? இந்திக்கார 500 ரூபாய்க்கு வேலை பார்க்கறான். ஒரு ஆலையில இந்திக்கார வெறும் 500 ரூபாய்க்கு வேலை பார்க்கறான். நம்ம ஆளை வேலை பார்க்க சொன்னா 1000 ரூபாய் கேட்கிறான். இதுக்காக நான் சொல்றேன், இந்திக்கார குறைவான வேலை பார்க்கறான், குறைவான தொகைக்கு வேலை பார்க்கறான், அதனால இந்திக்காரன் நாங்க கூப்பிட்டுக்கிறோம். இது ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்ப கோவையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு கட்டட பணியாளர் இந்திக்காரனை கூப்பிட்டு வந்து 1000 ரூபாய் கொத்தனார் கேட்கிறான், நீ 500 ரூபாய்க்கு பார் என்று சொல்லி அவனிடத்துல கொடுத்தார். இப்ப அந்த பொறியாளருடைய நிலைமை என்ன தெரியுமா? ஏ 500 ரூபாய்க்கு இந்திக்காரன் என்னடா வேலை பார்க்கிறான், 500 ரூபாய்க்கு அங்க இருந்து இன்ஜினியரே வர்றான்னு சொல்லி 2000 ரூபாய் ஒரு சதுரடிக்கு வாங்குறேன், அவன் தமிழ்நாட்டுக்காரன், வெறும் 1000 1500 ரூபாய்க்கு நான் செஞ்சு தரேன் சொல்லி இந்திக்காரன் இன்ஜினியராகவே வந்துட்டான். யோசித்து பார்க்க வேண்டும், தொழிலாளர்கள் இறக்குமதி போய் இன்று முதலாளிகளும் இறக்குமதி ஆகியிருக்கிறார்கள். இந்தி திணிப்பு என்பது வெறும் மொழியை திணிப்பதாக நாங்கள் எண்ணவில்லை. இந்தி திணிப்பு என்பது சொன்னார்களே இந்தியத்தை திணிப்பது, இந்தி திணிப்பு என்பது இந்தி இனத்தை தமிழகத்திலே திணிப்பது என்று உருமாறி இருக்கிறது. நாங்கள் நினைச்சோம்
திராவிட ஆட்சி வந்துருச்சுன்னா இதுல கொஞ்சமாவது எதிர்ப்பு இருக்கும் நினைச்சோம். அந்த அம்மையார் இருந்தால கூட அந்த ஆட்சியில இல்ல. எங்க ஊர்ல ஒரு கோயம்புத்தூர்ல தங்கச்சி மாப்பிள்ள ஒரு அடுமணி வச்சிருக்காரு, ஒரு பேக்கரி வச்சிருக்காரு. அங்க ஒரு சின்ன பிரச்சனைங்க, எப்போதும் ஒரு இடத்துல கடலை மாவு வாங்கிக்கிட்டு இருக்கோம், பூந்தி போடுறதுக்கு லட்டு போடுறது. கடலை மாவு வாங்குற இடத்துல எப்போதும் போல வாங்குறேன். நான் வந்தேன் தங்கச்சி மாப்பிள்ள கடையில ஒரு நாள் உட்காந்துருக்கேன், கேட்கிறேன், என்னப்பா கடலை மாவு என்ன விலைக்கு வாங்குறீ அப்படின்னு. கடலை மாவு என்ன விலைக்கு வாங்குறேன்னு கேட்கும்போது, கடலை மாவு என்ன விலைக்கு வாங்குறீன்னு கேட்கும்போது சொன்னாப்புல கிலோ 75 ரூபாய்க்கு வாங்குற மச்சான் அப்படின்னு. ஏ 65 ரூபாய்க்கு நம்ம காரக்குடியில் கொடுக்குறாங்க, நான் வாங்கி தரையான்னு சொன்னேன். சரி மச்சான் நீங்களே சொல்லுங்க, நேரம் 65 ரூபாய்க்கு காரக்குடியில இருந்து கடலை மாவு வாங்கிட்டு வந்துட்டேன். காரக்குடியில் உள்ள கடலை மாவு எடுத்து காலையில இந்திக்கார மாஸ்டர், நல்லா கேட்கணும், இந்திக்கார மாஸ்டர் காலையில கடலை மாவு போட்டு பூந்தி எடுத்துட்டு வர்றான். நேரம் அப்படியே தட்டோடு எடுத்துட்டு வர்றான், அந்த கரண்டியோடு எடுத்துட்டு வர்றான். என்னையான கூப்பிட்டு கேட்கிறேன். அதுக்கு அவன் சொல்றேன், அண்ணே நீங்க வாங்கி கொடுத்த கடலை மாவு பாருங்க எப்படி கருகி போச்சு பூந்திங்கிறான். சரி நீ கொஞ்சம் கருகி விடாம எடுத்து தாடானே, நீங்களே வந்து நேரடியா பாருங்க. என்னை நேருக்கு நேரம் வச்சுக்கிட்டு கடலை மாவு அரைச்சு ஊத்தி பூந்தி வர்றான், மறுபடியும் கருகி போச்சு. எனக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா அது காரக்குடி கடலை மாவு கருகி போச்சுக்கிறாங்க, ஊர் பேரை அசிங்கப்படுத்தி விட்டாங்களேன்னு சொல்லி. சரி பரவாயில்ல, நீ எப்போதும் போற கடலை மாவுலயே போடுப்பானே. ஆனா எப்போதும் போல சஞ்சய்கிட்டே வாங்கினேன், அந்த கடலை மாவு நல்லா இருக்கும்னா. சரி சஞ்சய்கிட்டே வாங்கி தொடங்கிடான்னு சொல்லிட்டு மறுநாள் என் மாப்பிள்ளைய கூப்பிட்டேன். ஐயா இங்க வா, இன்னைக்கு இந்த சிசிடிவி கேமரா எதையும் அமைத்து விடாத, ராத்திரி ஒரு வேலை செஞ்சுட்டு போவோம், மாஸ்டர் எல்லாம் போகட்டும் சொன்னேன். மாஸ்டர் எல்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் என் மாப்பிள்ளையும் சேர்ந்து அந்த சஞ்சய்னு இந்திக்கார இருக்கான்ல, அவன் விட்டு மாவுக்குள்ள வேற ஒரு பாத்திரத்துல கொட்டி போடு, காரக்குடியில இருந்து வாங்கிட்டு போன மாவ அந்த இந்திக்காரன் சாக்கலை கொட்டி, இந்தியில தெரிஞ்சிருந்த சாக்கலை கொட்டி போடு, இந்த மாவை தூக்கி காரக்குடியில இருந்து வாங்கின சாக்கலை கொட்டி போடு, மாத்தி வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். மறுநாள் காலையில எப்போது போல வர்ற லட்டு அழகளாக உருட்டி உருட்டி கொண்டாந்து வைக்கிறான். எந்த மாவுல எடுத்து போட்டின்னு கேட்டா சஞ்சய் கொண்டாந்த மாவுல. என்ன ஒண்ணுமே சொல்லல, நேர கூட்டிட்டு போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு காமிச்சோம். இந்த மாவுடா இது காரக்குடியில இருந்து கொண்டு வந்த மாவு, ஆனா இந்த கடலை மாவுல காரக்குடியில இருந்து கொண்டாந்ததுனால கெட்டு போச்சு. பீகாரி ஒருத்த கடலை மாவு வியாபாரம் பண்றேன், அதனாலதான் மாவு நல்லா இருக்குன்னு பெரிய பிராடு விட்டா வேற விட்டு நிறுத்திட்டோம். இன்னும் நம்ம எப்படி காமிக்கிறோம் பாருங்க, சாதாரண கடலை மாவு கூட கருவி விட்டு அதுல குத்தம் கண்டு குடிச்சு இந்திக்காரனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறான். நம்ம மலேசியால வேலை பார்க்கிறான். அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஒரு தமிழன் சமைச்சுக்கிட்டு இருப்பான், அப்படி கோழிக்கறி நல்லா பொன் முருகலா வந்துகிட்டு இருக்கும். அவன் ஏதாவது மசாலா எடுக்க வெளியில போயிருவான், பக்கத்துல நம்ம தமிழ்நாட்டுக்காரன் போய் அடுப்ப வேகமா தூண்டி வச்சிருவான், அவன் வர்றதுக்குள்ள குறைச்சு வச்சு கருவே விட்டுருவான். நம்மவர்கள் வேலை வாய்ப்பை இப்படியாக குறைத்தார்கள். இதோட பாதிப்பு தொடர்ச்சியாக எந்த இடத்திலும் தெரியவில்லை. கோயம்புத்தூர்ல இந்திக்காரன் வந்தார் என்ன, திருப்பூர்ல இந்திக்காரன் வந்தால் என்ன, கோபிச்செட்டிப்பாளையத்தில் இந்திக்காரன் வந்தால் என்ன என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தெரிந்தார்கள். இந்திக்காரன் வந்தது மட்டும் கிடையாது, நேத்து ரெண்டு பேரும் ஓட ஓட விட்டு அடிச்சான். தமிழர்கள் இருவரை ஓட ஓட விட்டு 100 இந்திக்காரன் சேர்ந்து அடிக்கிறான். இன்னும் உணர்வு வரவில்லை. கம்பை எடுத்து அடிக்கிறான், கட்டை எடுத்து அடிக்கிறான், செருப்பை கலட்டி அடிக்கிறான், உணர்வு வரவில்லை. வெட்டி எறியணும், ரத்தம் கொட்டணும், அப்பதாவது உணர்வு தான் பார்க்க. எந்த உணர்வும் இல்லாமல் இதுவரை ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் கூட கொங்கு மண்டலத்தில் நடக்கவில்லை. நாங்கள் தீர சின்னமணியின் வாரிசுகள், நாங்கள் பொன்னானியின் வாரிசுகள், நாங்கள் கருப்பு சேரனின் வாரிசுகள், கொங்கு மண்டலம் எங்கள் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய எவரும் இந்துக்காரர்களை அடித்து விரட்டுவதற்கு தயாராக இல்லை. அது என்ன நிறுவனம் இதுவரையும் கேட்கல, எங்கெந்த குடும்பமாக வர்ற நீங்கள் எங்காவது ஒரே ஒரு இடத்தில் ஒரே ஒரு முறை
ஒரே ஒரு இடத்தில் சொல்லுங்கள். ஹிந்திக்கார பெண்மணிகளை தமிழன் எவனாவது பலவந்தப்படுத்தி விட்டான், கெடுத்து விட்டான், கொன்று விட்டான் என்று எங்காவது ஒருமுறை காட்டுங்கள். ஹிந்திக்காரர்களுக்கு தமிழ்நாட்டை விட்டு கொடுத்து விட்டு நாங்கள் வெளியேறி செல்கிறோம். ஏதாவது ஒரு இடத்துல வரமறிமுறை நடந்திருப்பானா? சொல்ல மாட்டோம். இங்க அந்த சஞ்சய்ங்கிற பையன் வந்து பிள்ளைக்கு யாழினி மகிழினின்னு ரெண்டு பேர் வச்சுட்டான். குடும்பத்தை ஆதார் அட்டை எல்லாம் இங்க வாங்கிட்டான். அடுத்த தலைமுறை தமிழன் சொல்லுவான். தமிழர்கள் யாரும் தங்கள் பெயர்களை நல்ல தமிழாக இருக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. தமிழ் 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 என்று நாங்கள் தமிழுக்காக கத்தி சாகிறோம் என்று சொன்ன இந்த திராவிட கழகங்கள் கூட தட்சிணாமூர்த்தியை கருணாநிதி மாத்த தெரிஞ்சிச்சு. தட்சிணாமூர்த்தியை கருணாநிதி மாத்த தெரிஞ்ச உனக்கு கருணாநிதி அருச்சமும் மாத்த தெரியல. இல்ல கருணாநிதி தமிழ் இல்ல. மயனுக்கு ஸ்டாலின் பேர் வச்சுட்டு ஸ்டாலின் பிறந்ததுனால ஸ்டாலின் பேர் வச்சுக்கிறான். எங்க அண்ணன் திருமாவளவன் கூட 500,000 பேர் தமிழ் படுத்தி அமுதன் தென்னியன் திருமாவளவன் என்று நல்ல தமிழில பெயர் வைத்தார்கள். ஆட்சி அருகில் இருக்கக்கூடிய இவர்கள் எந்த இடத்திலும் தமிழ் பெயர்களை கூட வைக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, எந்த இடத்திலாவது தங்களுடைய பெயர்களை தமிழ் படுத்த முடிந்ததா? தாங்கள் நடத்திய நிறுவனங்கள் அத்தனையும் தமிழில் இருக்கிறதா? சன் டிவிங்கிற, ஸ்டார் டிவிங்கிற, அந்த டிவிங்கிற, இந்த டிவிங்கிற, எதுலையும் தமிழ் இல்ல. ஏனென்று சொன்னால் அவன் குடும்பத்தில் எவனும் தமிழன் இல்லை. தமிழன் இல்லை என்று தமிழனும் இல்லை என்ற நிலைமையில தமிழை நாங்கள் மட்டும்தான் காக்கிறோம் என்று சொல்லி தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று நீங்கள் பதாகைகளை தமிழ் வாழ்க என்று ஒளிப்பெருக்கி போட்டு நீங்கள் தமிழ் வாழ்க என்று சொல்லி ஒளி விளக்குகள் போட்டு தமிழ் வாழ்க என்று சொன்னால் தமிழ் வாழ்ந்து விடுமா? தமிழ் வாழ வைப்பதற்கு இதுதான் வழியா? இதோ குடியரசு தினத்தில் ஒரு பெரிய கூத்து நடந்திருக்கிறது. எல்லாம் கொங்கு மண்டலத்திலே நடக்குது. அது நான் போன நேரமா என்னன்னு தெரியல. கரூர்ல குடியரசு தினால ஒரு பாராட்டு சான்றிதழ் நேற்று கொடுத்துருக்கான், திரும்பி வாங்கியிருக்கான். என்னடா பாராட்டு சான்றிதழ் பார்த்தா? கரூரோட அமைச்சர் யாரு? செந்தில் பாலாஜி சார்ந்திருக்கிற ஒரு துறைக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுத்துருக்கான். செந்தில் பாலாஜி சார்ந்திருக்கிற துறை எது? மின்சாரம் மட்டும் கிடையாது, மதுவிலக்கு ஆயத்துறை என்று ஒன்று. கரூரில சிறப்பாக டாஸ்மார்க்கிலே விற்பனை செய்ததற்காக விற்பனை மேலாளருக்கு குடியரசு தின விழாவில பாராட்டு சான்றிதழ் கொடுத்திருக்கக்கூடிய கேவலமான அரசை நம்பி தமிழை வாழ வையுங்கள், தமிழை வாழ வையுங்கள், தமிழை வாழ வையுங்கள் என்றால் எப்படி வாழ வைப்பார்? நாங்கள் கேட்டோம், வேள்விச்சாலையில் தமிழ் வேண்டும், கோபுர கலசங்களில் தமிழ் வேண்டும், வேள்விச்சாலை கோபுர கலசங்கள் கருவறையில் தமிழ் வேண்டும் என்று சொன்னோம். இங்கு மதத்தின் தாமை மறுத்திருப்பீர்கள், இனத்தின் தாமை மறுத்திருப்பீர்கள், ஆனால் முருகன் கோவிலிலே மொழித்தின் தாமை இருக்கிறது. எங்கள் மொழி கருவறைக்குள் சொல்வதற்கு அங்கு வடிவனும் ஏற்படுத்தவில்லை. நாங்கள் தமிழ் வேண்டும், தமிழ் வேண்டும், தமிழ் வேண்டும் என்று சொல்வது சாய்பாபா கோயில் அல்ல, சீக்கிய கோவில்களில் அல்ல, புத்த மத கோவில்களில் அல்ல. தமிழர்கள் தங்களுடைய தமிழ் கடவுளான முருகன் கோவிலிலே தமிழ் வேண்டும், தமிழ் வேண்டும், தமிழ் வேண்டும் என்று மலேசியா சிங்கப்பூர்ல கேட்கல, இத்தாலி ஈரான் ஐரோப்பிய ஆஸ்திரேலியால கேட்கல, எங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வேண்டும் என்று நாங்கள் கேட்கக்கூடிய நிலையை விட கேடுகட்ட நிலை உண்டா? நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் தமிழ் வேண்டும் என்று சொல்லி எங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் கையெழுந்து நிற்கிறோம். எங்கள் நீதிமன்றத்தில் தமிழ் வேண்டும், எங்கள் வழக்காடு மன்றத்தில் தமிழ் வேண்டும், எங்கள் வங்கிகளில் தமிழ் வேண்டும், எங்கள் வாரியங்களில் தமிழ் வேண்டும் என்று தமிழ் 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 என்று நாங்கள் வந்து வந்து 1939 1965 பின்பாகவும் இன்று 2021 வரை நாங்கள் கத்தி 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 சாகிறோமே தவிர எங்களுக்கான தமிழை எந்த அரசுகளாவது கொடுக்க முடிந்ததா? சொல்லுங்கள், எந்த அரசுகளாவது கொடுக்க முடிந்ததா? தமிழை நாங்கள் வாழ வைக்கிறோம், வாழ வைக்கிறோம், வாழ வைக்கிறோம் என்று சொல்லி தமிழை எங்கு வாழ வைத்தீர்கள்? ஐயா அண்ணாமலை சொல்றேன், நாங்கள் வந்தால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அறநிலையத்துறையை அழித்து விடுவோம் என்று. தமிழக அரசு எந்த பதில் மனுவும் கொடுக்கலையா? எதிர்த்து ஒரு அமைச்சர் கூட பேசல. பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அறநிலையத்துறையை ஒழித்து விடுவோம் என்று. நிச்சயமா ஒழிச்சிருவாங்க, அதில் எந்த மாற்றம் இல்ல. அறம் இருக்கக்கூடிய துறையை அவர்கள் எப்படி வைத்துக் கொள்ள முடியும்? அறநிலையத்துறையை ஒழித்து விட்டு அறம் இல்லாத துறையை வேண்டுமானால் பாஜக வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் அறநிலையத்துறையை நான் மாற்றி விடுவேன் என்று சொன்ன அண்ணாமலைக்கு ஒரு கண்டனங்கள் வரவில்லை. இதே தமிழ் தேசிய மக்கள் கட்சி தோழர்களோட தமிழர்களின் தோழர்களும் சேர்ந்து மதுரையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தோம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக. இந்த அறநிலையத்துறையை தமிழர் அறநிலையத்துறையாக மாற்றி என்று கேட்டோம்.
இந்த அரண்மனை துறையை தமிழர் அரண்மனை துறையாக மாற்று என்று கேட்கிறோம். மாற்றுவதற்கு எவனும் தயாராகவில்லை. இதோ ஈசாவிலே அவர்கள் அட்டுடையங்கள் நடக்கிறது, அதை தமிழ் படுத்து அது இந்த அரண்மனை துறையிலாவது சேர்த்து விடும் என்று சொல்கிறோம். ஈசாவை சேர்ப்பதற்கு எவனும் தயாராக இல்லை. பெரிய கொடுமை தெரியுமா, சமஸ்கிருதத்துக்கு நாங்க தான் பெரிய எதிரி. சமஸ்கிருதம் எல்லா இடத்துல அடிச்சு வளர்க்கினது நாங்க தான். இந்தியை தார்பூசி அழித்தவர்கள் நாங்கள். அது இந்த ஜெகத் ரச்சகன் ஒரு அமைச்சர் இருந்தா, முன்னாள் அமைச்சர் எல்லாருக்கும் தெரியும். ஜெகத் ரச்சகன் கலைஞருக்கு ஒரு பாராட்டு விழால பேசுறா. கள்ளக்குடியிலே கலைஞரவர்கள் இதே உடல் மொழியில பேசுறா. கள்ளக்குடியிலே கலைஞரவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தொடர வேண்டிய மறித்துக் கொண்டு நின்றார். அங்கு இந்தியில எழுதப்பட்ட தொடர்பு நிலையத்திலே இந்தியில எழுதப்பட்ட எழுத்துக்கள் அத்தனையையும் கலைஞரவர்கள் தார்பூசி அழித்துக் கொண்டே வந்தார். தார்பூசி அழித்துக் கொண்டே வந்தார். அப்படி அழித்துக் கொண்டு வரும் பொழுது ஒரு காவல்துறை அதிகாரி கலைஞரவர்களை மண்டையிலே ஓங்கி அடித்து விட்டார். ஓங்கி அடித்ததற்கு பின்பாக கலைஞர் அழிப்பதை நிறுத்தவில்லை. கையில இருந்த தாரை பிடுங்கி விட்டார்கள், ஆனாலும் அழிப்பதை நிறுத்தவில்லை. என்ன என்னவென்று நீங்கள் சொன்னால், கருப்பு மையில அழித்துக் கொண்டிருந்த தாரிலே சிகப்பு மையால் அழித்துக் கொண்டிருந்தார். என்னது சிகப்பு மையால் அழிச்சுக்கிருந்தாரா? கருப்பு மைய புடிஞ்சாச்சுனா சிகப்பு மைய எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, சிகப்பு மையால் அழித்துக் கொண்டிருந்தார். கலைஞர் தலையிலே தாக்கப்பட்டதற்கு பின்பாக தலையிலே பற்றிய ரத்தத்தை எடுத்து இந்தியில் அழித்தார் 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 என்று சொல்லி தமிழை அழித்து தொலைத்தான் ஐயா. எவ்வளவு பெரிய பிராட்பல. ஆங்கில வழி கல்வியை தொடர்ந்து விட்டது மட்டுமில்ல, எந்த இடத்திலையும் தமிழ் வாழக்கூடாது என்று சொல்லிதான் தமிழ் வாழ்க என்று அவன் மேலே ஏற்றினான். இதே ஈசால சமஸ்கிருத பள்ளி ஒன்று இருக்கு. முழுமையான சமஸ்கிருதம் கற்க வேண்டும் என்று சொன்னால் இதே கோவையில் இருக்கக்கூடிய ஈசா மையத்திற்குள் நீங்கள் சென்று 7 லட்சம் பணம் கட்டினார். உங்களுக்கு சமஸ்கிருத கல்வியை கற்றுத்தருவதற்கு தமிழ்நாட்டிலே ஒரு இடம் இருக்கிறது. முழுமையாக இந்தி நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியை படிப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு தமிழ்நாட்டிலே ஒரு இடம் இருக்கிறது. பிரெஞ்சு மொழியை படிக்கிறதுக்கு கூட தமிழ்நாட்டிலே இடம் இருக்கிறது. ஆனால் எந்த இடத்திலும் தமிழை முழுமையாக படிப்பதற்கு தமிழ்நாட்டிலே இடம் இருக்கு. தமிழை நாங்கள் வாழ வைக்கிறோம் நாங்கள் வாழ வைக்கிறோம் என்று சொல்லி ஒரு சீட்டுகள் 2 சீட்டுகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர்களிடத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்து பார்த்தோம். ஏதோ தமிழ் அவங்களாவது வாழ வைக்க முடியும், 1 சீட்டு 2 சீட்டு சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போயிருச்சு தமிழை வாழ வைக்கலாமா? அந்த குடும்பம் பெரிய உடுமையா இருக்கு. எல்லாரும் கிளிஜோசியம் பார்த்திருப்போம். நம்ம ஊர்ல கிளிஜோசியம் பாக்கிறதுக்கு சீட் எடுத்து பரப்பிடுவான். பரப்பி வச்சுட்டு கிளியை கூப்பிடுவான். கூண்டை திறந்து விட்டு ஒரு நல்ல கையில் எடுத்து வச்சுக்கிடுவான். ஒரு நல்ல கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கிளி ஜோசியம் பார்க்கறவன் செய்வான். ஐயாவுக்கு இந்த சீட்டு எடுக்கலாமா? ஐயா வாழ்க்கை நல்லா வருவாரா? ஐயா உங்களுக்கு வருவாரா? ஐயா பெரிய வருவாரு சொன்னாரு. இந்த வெள்ள ஆட்டி 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 சொல்லுவான். கிளி ஒவ்வொரு சீட்டா எடுத்து 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 கீழே போட்டுக்கிட்டே இருக்கும். எந்த சீட்டு எடுக்கணும்னு கிளி முடிவு பண்ணாது, இவன் தான் முடிவு பண்ணுவான். எப்படி தெரியுமா? கிளி சீட்டு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும் போது இந்த வரலை ஆட்டிக்கிட்டே இருக்கான். எப்ப இந்த வரலாற்றத்தை நிறுத்திட்டு நெல்ல நீட்டானோ அப்ப கிளி என்ன சீட்டை வாயில் வச்சிருக்கோ அந்த சீட்டோட நடந்து வந்து கிளி என்ன சீட்டு எடுக்கணும்னு முடிவுன்னா பீட்டர் சொன்னீங்கன்னா ஏசு படம் வந்துடும். முகமதுன்னு சொன்னீங்கன்னா 7-8-6 வந்துடும். சரவணன் சொன்னீங்கன்னா முருகன் படம் வந்துடும். இது எப்படா கிளி சரியா இருக்குதுன்னு பார்த்தா கிளி சரியா இருக்காது. கிளிக்கு நெல் கொடுக்குற பேர்ல கிளி சீட்டை இவன் சரியா எடுத்துருவான். இந்த 1 சீட்டு 2 சீட்டுக்கு உள்ள போன ஆளுகள் எல்லாம் கிளி சீட் எடுக்கிற மாதிரி அதை ஏறி விடுறாயா? நீ இதை பேசு நீ இதை பேசு இதை பேசு இதை பேசு இந்த இதை வச்சுக்க இதை பேசு இந்த 200 ரூபா வச்சுக்க இதை பேசு இந்த 500 ரூபா வச்சுக்க இதை பேசு இந்த 1000 ரூபா வச்சுக்க இதை பேசு இதை பேசாத இதை பேசாத இதை பேசாத பேசுனா நெல்லு தர மாட்டேன் நெல்லு தர மாட்டேன் சோறு போட மாட்டேன்னு கீரை மூணு உட்பட பட்டினியா போடுவேன்னு சொல்லும் போது சோத்துக்காக பேசுறாங்க. யோசித்து பாருங்கள் உறவுகளே. 1 சீட்டு 2 சீட்டிற்காக உள்ளே போனவர்கள் 1 சீட்டிற்காக 2 சீட்டிற்காக உள்ளே போனவர்கள் திராவிடத்தை நம்பி போனவர்கள் எங்கள் தமிழை காக்க முடியுமா என்று கேட்டால் எந்த மொழியிலும் காத்து நிற்க முடியாது. எல்லோரும் சொல்கிறார்கள் எங்கள் மொழி வளர்க்காடுவதற்கு என்று. தமிழர்கள் மட்டுமே சொல்கிறோம் எங்கள் மொழி வளர்க்காடுவதற்கு மட்டுமில்லை, எங்கள் மொழி வளர்க்காடுவதற்கு ஆன்மீகளிலே மட்டுமில்லை, எங்கள் மொழி வாழ்வியலாக எங்களோடு உயிர்ப்போடு பிணைந்து இருப்பது. மற்ற மொழிகளுக்கும் எங்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது, மற்ற மொழிகளில் இல்லாத வளம் எங்களிடத்திலே இருக்கிறது. இந்திய திருநாடு என்று சொல்கிறீர்கள், இந்திய ஒன்றியத்திலே தமிழுக்கு இல்லாத பழம்பெருமை, தமிழுக்கு இல்லாத மொழி வலிமை, தமிழுக்கு இல்லாத திராணி தம்பு வேறு எந்த மொழிக்கும் கிடையாது. அதனால் தான் தமிழை அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்ன பெரிய கொடுமை! தமிழர் பண்பாடு ஒரு பெரிய நிகழ்வு நடத்தணும் சொல்றான், ஒன்றிய அரசு ஒரு வேலை செய்யறான், தபால் துறையினுடைய ஏதோ தேர்வையோ ஏதோ மத்திய அரசுடைய தேர்வை பொங்கல் அன்னைக்கு வச்சுட்டான்.
மஞ்சி தேர்வு பொங்கல் அன்னைக்கு வச்சிட்டான். அவனுக்கு நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? பொங்கல் அன்று தேர்வு வைத்தால் தமிழர்கள் சென்று எழுதுவதற்கு ஏதுவாக இருக்காது, ஆகவே அந்த வேலையில் இருந்து தமிழர்கள் விடுபட்டு விடுவார்கள் என்று சொல்லி பொங்கல் அன்னைக்கு வைக்கிறான். ஒருவேளை தப்பு தவறி தமிழர்கள் சென்று எழுதினால் கூட தமிழர்கள் தேர்வு பெறாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி துணிவையும் அரிசி அன்னைக்கு வெளியிடுறான். யோசிச்சு பார்த்தீங்களா? தமிழர்களுடைய பண்பாட்டு திருவிழா, தமிழர்களுடைய பாரம்பரியம் திருவிழா, தமிழர்களுடைய வரலாற்று திருவிழா, அந்த வரலாற்று திருவிழாவிலே துணிவையும் வாரிசையும் துணிவோடு கொண்டு சென்று களம் இறக்குவது திராவிட அரசு. 421 பேர் இங்கேயும் கொடுக்கிறான், 421 பேர் இங்கேயும் கொடுக்கிறான். இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதுக்கான அத்தனைகளையும் பாக்குறான். ஒருத்த ஏறி மேல இருந்து விழுந்து செத்துட்டான் என்னன்னு கூட கேட்கல, வெளியிடுறத ஒரு அமைச்சர் முதல்வருடைய மயன் அவன் வெளியிடுகிறான். நீங்கள் ஒன்றை நன்றாக கேட்டு உணர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் தமிழ் வேண்டும், தமிழ் வேண்டும், தமிழ் வேண்டும் என்று கேட்பது பிற நாடுகளில் அல்ல, பிற மாநிலங்களில் அல்ல. நாங்கள் தமிழ் வேண்டும், தமிழ் வேண்டும், தமிழ் வேண்டும் என்று கேட்பது எந்த தமிழ்நாட்டில்? இதோ நான் சொன்னேன், பொது உடைமை சார்ந்த நண்பர் அவரிடத்தில் கேட்டேன், எப்படி ஐயா நீங்கள் எல்லா தொழிலாளர்களும் ஒன்றிணைக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் தெளிவாக பதில் சொன்னார், நம்மளால வேலை பார்க்க மாட்டேங்கிறான், வேலை பார்க்கிற எல்லாரையும் சேர்க்கிறேன், வெறும் 500 ரூபாய்க்கு வேலை பார்க்கிறேன், அதனால சேர்த்து விடுறேங்கிறார். ஐயா, திருப்பூர் ராமராஜ் நிறுவனத்தில் ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் ஊதியம் என்று சொல்லி அவர்களை வேலைக்கு சேர்க்க மறுக்கிறேன் என்று சொல்லி 500 ரூபாய் ஊதியத்திற்கு ஆள் சேர்க்கிறேன் என்று சொல்வது பாட்டாளி வர்க்கத்திற்கு நல்லது செய்வதா? யோசித்து பாருங்கள், தொழிலாளிக்கு நல்லது செய்வதா? ஒருவேளை அது இந்திய தொழிலாளிகள் யாராக இருந்தாலும் சரி, அவர் ஒடிசாவிலிருந்து வந்திருந்தாலும் சரி, பீகாரிலிருந்து வந்திருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவிலிருந்து வந்திருந்தாலும் சரி, தெலுங்கானாவில் வந்திருந்தாலும் சரி, யார் வந்து தமிழ்நாட்டிலே வேலை செய்தாலும் அவர்களுக்கு நிகர ஊதியம் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போராடி இருந்தால் இவர்களை நாம் பாராட்டி இருக்கலாம். ஆனா 1000 ரூபாய்க்கு பதில் 500 ரூபாய்க்கு வேலை வர்ற, அதனால அவனுக்கு கொடுக்குறோன்னு சொல்றது, மிச்ச 500 ரூபாயை எந்த பாட்டாளிக்கா கொடுக்குறான்? ஒரு நிறுவனத்தில 1000 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நபருக்கு 500 ரூபாய் குறைந்தது என்று சொன்னால் 1000 பேருக்கு எவ்வளவு குறையும்? 1000 பேருக்கு 500 குறைந்த பணத்தை எந்த பாட்டாளி கொண்டு செல்வான்? எந்த தமிழன் கொண்டு செல்வான்? ஒட்டுமொத்த பணத்தையும் அந்த முதலாளிக்கு தாரை வார்க்கும் குறுகிய நோக்கத்தோடு நீங்கள் கட்டுப்பட்டு நீங்கள் கட்டமைத்திருக்கக்கூடிய அமைப்புகளை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம்? இதை பொது உடைமை சித்தாந்தம் என்று சொன்னால் எந்த வழியிலாவது நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்? வரும் வழியிலே இன்று 28ஆம் தேதி பழனி ஆயக்குடியிலே பழைய ஐயா பழனி பாபாவிற்கு அஞ்சலி செலுத்தி விட்டு தான் வருகிறோம். பழனி பாபா வரலாயா தெளிவா சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் காலத்திலே சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் ஒரு முறை ஜவ்வரிசி அதிகமாக இந்த பகுதிகளே விளைகிறது, மரவள்ளி கிழங்கு அதிகமாக விளையுது, அதுல இருந்து நாங்கள் ஜவ்வரிசி தயாரிக்கிறோம், அந்த ஜவ்வரிசிக்கு தொழிற்சாலை வேண்டும் என்று சொல்லி பழனி பாபா ஒரு அறிக்கையை தயாரித்து அந்த அறிக்கையை கொண்டு சென்று எம்ஜிஆர் இடத்துல கொடுக்கிறார். ஜப்பாரிசியை அந்த காலத்திலேயே வெறும் 75 பைசாவிற்கு வாங்கி 75 ரூபாய்க்கு விற்கக்கூடிய நிலைமை இருந்தது. உடனடியாக பார்த்து ஐயா பழனி பாபா அவர்கள் அதை கொண்டு சென்று அன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய எம் ஜி ராமச்சந்திரனிடத்தில் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அந்த அறிக்கை வாங்கி வந்தாலும் பார்த்துட்டு உடனடியாக ஒரு அறிக்கை வர்றார். சேலம் பகுதிகளிலே மரவள்ளிக்கிழங்கு அதிகமாக விளைவதால் ஜப்பாரிசி தொழிற்சாலையை நாம் தொடங்குவோம் என்று சொல்கிறார். சொல்லி 10 நாள் கூட இருக்காது, அந்த மொத்த ஜவ்வரிசி உற்பத்தியை கட்டுப்படுத்துறது எம்ஜிஆர் காலத்திலேயே 6 மார்வாடி. அந்த 6 மார்வாடி என்ன செய்யறா? நேர எம்ஜிஆர் போய் பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுக்கறா. எம்ஜிஆர் அந்த திட்டத்தை கைவிட்டுறாரு. மார்வாடுடைய ஆதிக்கம் எம்ஜிஆர் காலத்தில் தானே என்று பார்த்தால் இல்லை, மார்வாடுடைய ஆதிக்கம் மாவுசி காலத்திலேயே இருந்தது. திலகரை காங்கிரஸ் உடைய தலைவராக்க வேண்டும் என்று சொல்லி வடநாட்டில கூட்டப்பட்ட மாநாட்டிற்கு வாவுசி போகும்போது வாவுசியை நிரப்பியவர் யார் தெரியுமா? திருப்பூர் நகரத்தினுடைய நகர்மன்ற தலைவராக இருந்தவர். திருப்பூருடைய நகர்மன்ற தலைவர் வாவுசியை ஏன் எதிர்த்தார் என்று நீங்கள் பார்க்கலாம். திருப்பூருடைய அன்றைய நகர்மன்ற தலைவர் தமிழர் கிடையாது, ஒரு குஜராத்தி மார்வாடி. வாவுசி காலத்திலேயே திருப்பூரில ஒரு மார்வாடியை நகர்மன்ற தலைவராக்க முடியும் என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் சொல்லவா வேண்டும்? யோசித்து பாருங்கள் உறவுகளே, இப்பொழுது இது சொல்லக்கூடிய நீங்கள் இடத்துல இருக்கிறீர்கள். நாங்கள் எங்கள் தமிழை காக்க வேண்டும், காக்க வேண்டும் என்று போராடினோம். குறைந்தபட்சம் தமிழுக்கான மரியாதை ஒருவேளை இந்த திராவிட அரசுகளால் கிடைக்குமோ என்று சொல்லித்தான் திராவிட அரசுகளுக்கு ஆதரவையும் கொடுத்தோம். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊர்ல வர மாரியாத்தா ஏமல வந்து ஏறாத்தான். வேலையில ஒரு ஓனம் எடுத்து வேட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு குத்துதே குறையிலே, அந்த கதையை போச்சு. எங்க கதை
Iban Tamilnya kapan tuh orang kotor bayari ini baca? Tamilnya alik kira itu pun dana atau terlalu sih. Dravida malam hari sih, ur malam kapan terkaya? Anak itu nirwana kali lom Tamil ini bayar pelakar baik kebantu bantu cundi ni di bawah itu lembah ada kerja kerja ni di bawah anak awal kerja kerja dia. Sari, anjay macam mana orang kita? Anak Dravida malam yang mana mungkin jualkan jeli kita? Ida orang orang beriya orang mana kerja? Tamil pelik kali ada ni kerum Tamil kali malam baik kerum Tamil ini kalbi cundi terikram bantu cundi. Or pudiya titat day buruai kerikram titat din bayar mana ni ma? Anda pudiya titat itu niya bayar, enam orang kita dal perempuan ni ager ikum. Anda pudiya titat itu niya bayar, namasku. Ya, nama dia nama orang kita dalam malu ikutan. Namasku. Negeri ini arah mengajar di cili orang orang begal. Yang cinta parka bandu. Ini ini niya hari ikum ini niya tanlah. Ayer itu tulah ayer itu nupati wampati lelul itu nang kita tanggal agam monipor naranda terkut pinpa agam. Nangke katanggalaga nanda moli pori le, wobar moli pori le nangal betri matra menri hindu bari dolar tu chulgirar. Wobar moli pori le nigel betri patral, iranda katta moli pori aderk. Iranda katta moli pori le betri patral, munda katta moli pori aderk. Munda tu moli pori le nigel betri patral, nangke am katta moli pori aderk. Nangke am katta moli pori le betri patral, inda mana aderk. Inda mana adi hindu orang pun narak kerde, inda ayer tu hirwati muri le narak kerde menri chunnal. Yenda betri yim tamlar gal peramil le yim bazaran idar sermana unme. Yenda irat itu mulaikan apa orang dah jelah na betul berambil ni. Mulai yang yenda irat itu yang pernah bintang kurus dah kabar lari ni. Kamu orang ni tawir aku tu baru mulai yang indri ama yang ular tu tanur yang mulai tangi pikirar. Hawa orang mulai besar kuriya. Rasul kamsi dim cili ra. Hawa orang mulai besar kuriya. Berum iranda macam makhluk kunda. Berum iranda macam berdar kan dah irat la. Anda irat itu lalu malah kami yang lalu dikira. Rasul kamsi dim. Yang mana terima, yang mana kerana, abu orang yang putra anggal, rendah macam peradikal betul diri anda. Apa ni putra katil, yang mana yang lain orang itu baru tarik. Waktu mutta, ni yang mana yang rendah macam berdan ini kerana yang rendah macam putra anggal, apa ni berikut mana baru tarik. Rasul khabar saya melihatnya, nahlai yang mana yang rakaman al, nahlai yang mana yang rakaman al, ini yang nahlai yang tu muka berubah ini terlihatnya. Nahlai yang mana yang rakaman al, ini yang nahlai yang tu muka berubah ini terlihatnya. Nahlai yang mana yang rakaman al, ini yang nahlai yang tu muka Hitler cungkila, unuriya inat tu yali kebantu mandir chunnal, anda inat timi dini bor bor kat dewa ilai, anda inam dasa kuriya moliya yali tu bude, anda moliya ini nali tu bitta, anda inam nali tu bawa mandira. Idenya gunanda dalang, yen tahatanu maupun moli puri le yiru bitta, moli puri le wujud jangan cida. Abang ini dia agaknya yang ni baru pada orang orang le ber le teri tinggi le pada orang ini orang bolak cikir le ranum kalau yang raga pade anggennya ulna tu pernah nanda da anggennya Pakistan orang orang pernah nanda da bolak cikir pagi tinggi le ranum orang kalau yang raga pade daman orang mar bilai gundari pade cetar le entri chunnal moli pori nuri edi barat ini le gunan tu kalau bentu mudah mudah le orang orang ti kulit ti cagra yadar kaga ti kulit ti cagra phone amar orang jadi kanti kulit cik nala kelengga. Ini baru pergi ikat tanah dalam melalui peserahan bodoh mana? Yang dah marun kita ini, ni yang madia marun jangan kan? Nampak kalau marun, nampak kalau marun, yang mana guna guna dia ni kita? Pulih orang ini jangan kalau pulih orang ini jadi ni, pulih orang ini guna titi bodoh mana? Peserahan peser yang ada apa lah? Apa dia rendah? Ibadi baru ikat tanah dalam melalui guna 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 Marudan nama Angela itu kelihatan kerana dia Argentina moni leh bersolik dia kerja. Ini Angela itu kelihatan kerana dia abah Argentina moni leh bantu cerita. Konjen ni arah tu lah anda udah beri abah kerja. Anda patrik yang anda kerja. Sirucita. Marudan nama bantu sirucita kerja. Ayah orang kat tengah cuti beriye. Mungkin orang orang bulan rasanya kerja. Kurang ini baca Angela dari leh ya. Apa ni jeli kaya dek sirucita. Marudan nama abah ni orang cerita. Jawab abah. Unggulnya bayar yang mana? Apa bayar cerita? Wah, apa dia unggul? Apa yang bayar yang mana? Apa yang bayar cerita? Apa ini lagi yang pinari itu orang patrikal orang munari gubde? Awan ini kebaca, awan orang apa bayar cerita kan kira? Ina marudi patrikal orang ceri kira?
yang beri yang apa beri kata jolivan, abg apa beri kata naik beri kata jolivan na, yang mudi dari lini na ciri da kemudi payah, abg mudi dari lini ini ciri ke jolivan na kaya belum lihat ni kita dari amaran. Inda kurang dapat cari bu, anggilan tan bulan gar dari bentuk jolivan argal. Nobel Paris wangi beri lini thunnu urbil katiner kumel, yar kum anggilan dari apa? Nobel Paris wangi beri lini thunnu urbil katiner kumel, yar kum anggilan dari apa? Munaiwar pertama pertama orang ini, mulai kalau bilang Munaiwar pertama pertama orang ini, kunur bilikan dinner kemel, yang kau mainkan tidak ada. Jepun ini mulai marut orang ni kalau gender besinar, Jepun ini mulai MBBS center cula puri, mampu doktor pun anjir kira doktor tapi ni besinya na, ABC dia tidak. ABC ni kum MBBS body perkum yang mana irikam? ABC ni kum MBBS body perkum yang mana sambatam irikam? Marut tuan body pada kerana dah body bawa ada. Marthuam beri pada kerja berada dahi beri pada ada Marthuam beri kerja berada dahi beri boga dan berjulli Naga ada beri kali kontu bandi yanggal kulpukuti yanggal tamalar kali na hari bayi kurai itu madi pit tamalar kali mali ke pobo derke karena maga girinda ini arah segala yang lesu. Ibar kita orang kali kerja pada yangna kilo pulur chinna chami kata ya ini kini atur le kilo pulur chinna chami yang ada kilo pulur chinna chami ini terucu mawatatil antara terucu mawatatil. Indra hari ulur mawat datil harga kami lirik kuriya ur kilo pulu. Anje kilo pulu ur chinna chami entro dulu lirik kira. Kilo pulu ur chinna chami, betul yang dari itu balu entum. Yang entro chunna, ulagat tilai ya, thai moli kakka entum entro chulli. Ulagat tilai ya, thai moli ya kakka entum entro chulli. Mudah mudah agat ti kulit ta maviran kilo pulu ur chinna chami. Inne kita mila beri kah? Tuni buat pada tiket tiket kita ni kelihatan, boleh marah dalam orang dengan takut orang ni cuti pita. Tuni buat pada tiket tiket kita ni kelihatan orang dengan takut orang ni cuti pita. Naa mungkin orang beri beri dulu. Iban orang borak borak pada kali pun udih kontrol kanum. Adik kecil orang beri beri dulu. Nih ya biasa mana orang parame pakai jalan kat jalan ala cuti pita. Tuni buat pada pakai mudi ni cuti pita. Tuni buat pada pakai beri cuti pita orang beri beri dulu. Indra dalam orang ni kelihatan yang kecil orang beri cinta cami kelihatan. Tapi nak kaga dan mungkin ini terbawa mereka thaya orang yang terbawa kelapa lalu urusinnya cah. Abang itu betul orang kerja rumah mahu ahi, irwan timun rahang dekal kali itu pernah terbawa urusinnya cah. Lepas cuma kan? Pulang ki, pulang kanu jadi abah mama apa irwan timun rahang dekal kali itu orang pernah kerana orang dah kelapa lalu urusinnya cah. Konsa amir ya kelengah, kata orang itu kelengah. Kelapa lalu urusinnya cah ni berandu balandu. Aduh orang ini iran tu kamera yang orang orang ni terumbun sejitu bende, anda yang terhambat tak ketar dan urut makluk ke terhambat cembir yang orang perlu itu bende, Tamil kahkam itu Tamil kahkam itu mentero perum pora datu munat kira, kila pun orang jinna canggih Tamil kahkam itu mentero cullam bende, yaram Tamil kahkam ini, ayam itu tular di nupad kiri leh Hindi Aryan ini leh orang poyo dengan terindah bende. Hindi hari ini leh yang berdiri tadap pada kerja yang minggu ini leh yang berjulli. Hindi hari ini leh yang ini orang ini agak tadap kembali untuk berjulli. Chennai selgira. Chennai sendiri dia agak raya negar thora bandi ini leh itu leh yang gempol. Andre yang muda ber kutta yang ini kerja kuriya urung bandar. Andre yang muda ber pertama cila. Anja bandi agak naran tu bohgira. Wardi chendur pertama cila itu leh kahani leh berindu. Ayah yang gel damani kapatran gel ayah yang gel damani kapatran gel entri kila pulu bersinna cami kader gira alugira. Andrei mudah berbantah ceram kahalan yaiti mudah itu uti, ibarai kai ni sejengkal entri chulgira. Thamalai yaak kementu entri Tamil Nadu ni mudah beredtila kenji iranji kuttarigira, kahalan yaiti mudah itu uti thamalai kaak kumpriya entri chulgira. Nondu bentu mana chinna chami mentu tirucci tirumgira, tirucci chirumiya chinna chami ke mika periyo ur daakamurigira. Anja kahalakatil dan ten niyatna mile kutto durabi galilla. Tikun itu cakap kuriya cempat itu bar gira. Adanya orang nanum Tamil kaga, yang dah awal tu sejaya bandu bandu chulli. Kila pada ur sinat cami sejuta karya bandu dari mana? Tirucu selgira. Ur pulai pada merdu kelgira. Adar kana patri cipta. Pati ramah aga dabani le, nanbar kani pibai gira. Nanbar guru matur kur kadi dah bandu gira. Over karya tu yang dalat teliba aga ur ranu abiran ini pol titam itu cegira. Sahir adalah ramai yang lemak dia. Wapar karya itu yang teliba agak titam itu cegira. Wapar kadi nama ni bintang cagira, kadi nama day,
தபால் நிலையத்தில் சென்று போடுகிறார். கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாளை இந்திய அரியணையில் ஏற போகிறது. இந்திய அரியணையில் ஏறினால் தமிழ் செத்துவிடும், தமிழ் செத்துவிடுவதற்கு முன்பாக நான் செத்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த தபால் நிலையத்தில் அதை போட்டுவிட்டு நேரடியாக கீழப்போ ஒரு சின்னச்சாமி சென்று தன்னுடைய உடலிலே தீயை வைத்துக் கொண்டு முதன் முதலாக தமிழுக்காக உயிர் தியாகம் செய்து தீக்கு இரையாக்கி விடுகிறப்போ ஒரு சின்னச்சாமி. மொழி காக்க வேண்டும் என்று செத்தவன் சின்னச்சாமி. சின்னச்சாமி இறந்ததற்கு பின்பாக ஓராண்டு காலம் கழித்து சரியாக ஜனவரி 25 சின்னச்சாமி இறக்கிறார். ஜனவரி 26 தேதி என்று 1965 64 இறக்கிறார் சின்னச்சாமி. 65 ஆண்டு பிறக்கிறது. 65 ஆண்டு ஜனவரி 25 நாள் பெரிய பாதிப்பை மனதிலே ஏந்துகிறார் சிவலிங்கம். கோடம்பாக்கத்தில் பிறந்தவர் சிவலிங்கம். சும்மா வெற்றி பயலாம் கிடையாது, ஊர் சுத்திக்கிறவங்க கிடையாது. அன்னைக்கு மாநகராட்சியினுடைய ஊழியராக பணியாற்றியவர். அவருடைய ஊதியம் எவ்வளவு தெரியுமா? அன்றைய தொகைக்கு 75 ரூபாய். 1975 75 ரூபாய் வாங்கிய கோடம்பாக்கம் சிவலிங்கம் அவர்கள் சின்னச்சாமி இறந்ததனுடைய தாகத்தால் வெந்து நொந்து என்ன செய்வதென்று அறியாமல் எந்த நேரமும் புலம்பிக் கொண்டே இருக்கிறார். அடிக்கடி அவர் சொல்றாருங்க, கீழப்பழுவூர் சின்னச்சாமியை போல 10 தமிழனாவது செத்தால்தான், கீழப்பழுவூர் சின்னச்சாமியை போல 10 தமிழனாவது செத்தால்தான் எங்கள் தமிழை வாழ வைக்க முடியும் என்று சொல்கிறார். சொன்னது மட்டும் கிடையாது, தன்னுடைய உடலிலே தானும் தீயை முட்டிக்கொண்டு அண்ணன் வீட்டில் தங்கி வேலை செய்யக்கூடியவர். காலையில எழுந்து அண்ணன் பார்க்கிறார், எப்பொழுதுமே தம்பி திண்ணையில் தான் படுத்திருப்பான், இன்று திண்ணையில் காணவில்லை என்று அங்கு மிங்கும் ஓடி செல்கிறார். அங்கு மிங்கும் ஓடி சென்றால் தம்பியை காணவில்லை, சிவலிங்கத்தை காணவில்லையே காணவில்லை என்று பார்க்கிறார். எதிரே ஒரு மிகப்பெரிய மைதானம் இருக்கிறது, மைதானத்தில் ஏதோ தீப்பிடி தெரிவது போல இருக்கிறது. தீப்பிடி தெரிந்த மைதானத்தை நோக்கி ஓடுகிறார். ஓடிய பக்கமெல்லாம் தாள்கள் சிதறி கிடக்கிறது. தாள்களிலே இந்தி வாழ வேண்டும் நான் சாகிறேன், இந்தி வாழ வேண்டும் நான் சாகிறேன் என்று எழுதியிருக்கிறது. இந்தி வாழ வேண்டும் சாகிறேன் என்று சொன்ன கையெழுத்தை எடுத்து பார்க்கிறார். இந்தி வாழ வேண்டும் நான் சத்தியமங்கலத்தில் முத்து என்ற ஒருவர் தமிழ் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உடலிலே தீயிட்டுக் கொண்டு செத்து போனதற்கு தயாராக இருக்கிறார். ஒவ்வொரு இடத்துல சத்தியமங்கலம் முத்து அல்ல, சங்கரபாணி, சங்கரபாணி என்று ஒரு தோழர், ஒரு மாணவர் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்கிறார். யாரும் பள்ளிக்கு போக வேண்டாம், கல்லூரிகளுக்கு போக வேண்டாம் என்று ஒவ்வொருடைய காலை பிடித்து கதறி கதறி அழுகிறார். எங்கும் கல்விகளுக்கும் கல்விகளுக்கும் நீங்கள் பள்ளிகளுக்கு கல்லூரிக்கு போகாதீர்கள், தமிழ் வாழ வேண்டும், இந்தியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் போராட்டம் நடத்தின என்று ஒவ்வொரு மாணவரிடத்திலேயாக சென்று காலிலே விழுந்து காலிலே விழுந்து கும்பிட்டு 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 கேட்கிறார். தந்தையுடன் சிறுவர்களை பார்த்து கும்பிடுகிறார், சின்னஞ்சிறு பிள்ளைகளை பார்த்து பள்ளி குழந்தைகளை பார்த்து காலிலே விழுந்து கும்பிட்டு கும்பிட்டு சக்கரபாணி கதறி அழுதார். பள்ளியுடைய காவலாளி தலையிலே ஓங்கி தாக்குகிறார், ரத்தம் கொட்ட கொட்ட மீண்டும் மீண்டும் இது காவலாளி அவனுடைய வேலையை செய்கிறான், என்னுடைய வேலை தமிழை காக்க வேண்டும் என்று சொல்லி காலிலே விழுந்து சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு கூட கதறி அழுத சாரங்கபாணியை யாரும் மதிக்கவில்லை. சாரங்கபாணி இப்படியெல்லாம் சொன்னால் யாரும் கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி மறுநாள் காலை பள்ளி தொடங்குவதற்கு முன்பாக தன்னுடைய உடம்பிலே எண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீயிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு முன்பாக தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று கோஷத்தோடு மண்ணிலே சரிந்து விழுந்தார். விழுந்ததற்கு பின்னாக ஓடி சென்று அவரை தூக்கி அரசு மருத்துவமனையிலே சேர்த்தார்கள். அரசு மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருந்த சாரங்கபாணியை சுற்றி ஆட்கள் நின்றார்கள். சாரங்கபாணி இனிமேல் உயிர் பலிக்க மாட்டான் என்று தெரிந்து விட்டது. சாரங்கபாணி அத்தனை பேரையும் கூப்பிட்டார், செவிலியர்களை கூப்பிட்டார், அங்கிருந்த சின்னஞ்சிறார்களை கூப்பிட்டார், பள்ளி குழந்தைகளை கூப்பிட்டார், மருத்துவர்களை கூப்பிட்டார். நான் பிழைக்க மாட்டேன், நான் பிழைக்க மாட்டேன், என்னை சுற்றி உள்ள கூட்டத்தாரிடம் கையெடுத்து கூப்பி கேட்கிறேன், எனக்காக ஒரே ஒரு வேலை செய்யுங்கள், அது என்னுடைய இறுதி ஆசை என்று சொன்னார். சாரங்கபாணியுடைய இறுதி ஆசையை நிறைவேற்றுவதற்கு செவிலியர்களும் மருத்துவர்களும் உறவினர்களும் பள்ளி குழந்தைகளும் தயாராக இருந்தார்கள். தயாராக இருந்தவர்களிடத்தில் கறி கட்டையாக கிடந்த சாரங்கபாணி சொன்னார், எல்லோரும் சேர்ந்து சத்தமிட்டு சாரங்கபாணி சொல்வதை சொல்லுங்கள் என்று சொன்னார். நானும் உங்களிடத்தில் கேட்கிறேன், எல்லோரும் சேர்ந்து சாரங்கபாணி சொன்னதை ஒரு முறை சொல்வோம். சாரங்கபாணி என்ன தெரியுமா சொன்னார்?
சாரங்கபாணி கறிக்கட்டையாக வெந்து கிடந்த உடலிலே இருந்து ஒரு குரல் வந்தது. அந்த குரலை எல்லோரும் மீண்டும் மீண்டும் சொல்வோம். தமிழில் வாழ்க, தமிழில் வாழ்க, தமிழில் வாழ்க, தமிழ் வாழ்க, 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 வாழ்க என்று சாரணபாணி செத்துப்போன. சாரங்கபாணி செத்து போனார், தமிழ் வாழ்ந்தது. முத்து தீ கிரையாகி சத்தியமங்கல முத்து வீதியில கிடக்கிறார். ஐயோ எனது தம்பி செத்து விட்டானே என்று சொல்லி அண்ணன் தனக்கு பிறந்த பிள்ளையை கொண்டு வந்து, அடே உனக்கு பிள்ளை பிறந்திருக்கிறதா, அந்த பிள்ளையை பார்வை செத்து விட்டாயா என்று சொன்னதற்கு இறுதியாக முத்து பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். முத்துவை பார்த்து அண்ணன் சொல்கிறார், இந்த பிள்ளைக்கு நீ தான் பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். இறுதியாக சாருவதற்கு இறுதி நொடியிலே இருந்து சத்தியமங்கல முத்து அந்த குழந்தைக்கு தமிழ் செல்வி என பெயர் வைத்தார். தமிழை காக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தீவிரவாதியாகவோ தீவிரமாகவோ நீங்கள் தமிழை காக்க வேண்டும் என்று சொல்லி தீக்கு இரையாக்குங்கள் என்று உங்களை நான் சொல்லவில்லை. தீண்டமனை கற்றுக் கொண்டிருந்த நீங்கள் தீக்கு இரையாங்கள் என்று சொல்லவில்லை. உங்கள் உள்ளங்களிலே தீயை பற்றி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் இல்லங்களிலே தீயை பற்ற வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் சந்தி, தமிழினுடைய செந்தி கொழுந்து விட்டு எரியட்டும், இந்தி ஒளியட்டும், ஒளியட்டும், ஒளியட்டும் என்று சொல்லி சினங்கொள் தமிழா சினங்கொள், சினங்கொள் தமிழா சினங்கொள், சினங்கொள்ளா இனம் சத்த பிணம். நன்றி.